எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். இன்னைக்கு இன்னைக்கு காலையில் இப்போ எந்திரிச்சு இப்போ சாய் ஆசிரமம் நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ சாய் ஆசிரமில் இப்போ எந்திரிச்சு இங்கே பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் காஃபி, டீ, மில்க் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதுதான் இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போயிருக்காங்க. நான் வந்து கோவிலுக்கு போகலான்னு தான் இருக்கோம். நாங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒரு சனி சிக்னாபுரம்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம அப்புறம் இங்கே வந்துட்டோன்னா ஈவினிங் எவ்வளோ நேரம்னாலும் பரவாயில்ல, நம்ம மெதுவாக போயிட்டு ஒரு தடவை சாமியை இன்னொரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து இப்போ லைட்டாக இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்க போயிருக்காங்க. இங்கே வந்து அஃபோர்டபுளாக பீப்புளுக்கு வந்து இங்கே ஆஸ்ரம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே வந்து தங்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு வந்து சீப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் கூட நின்று நிதானமாக சாமியெல்லாம் பார்த்து இங்கே சீரடியில் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஸ்ரமே. ஸோ இது வந்து நிறைய இருக்குது. இது வந்து சாய் ஆஸ்ரம் பக்க, இது வந்து பக்தி நிவாஸ்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் வந்து சாய் நிவாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாக ஸ்டாண்டர்ட்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஏசியாக நான் ஏசி ரூம்ஸ் இருக்கும். ஒரு கோவிலுக்கு போனால் நமக்கு வந்து எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு தெரியும்ல. நம்ம ஊர் திருப்பதி, அதுக்கப்புறம் வந்து பழனி, அப்புறம் சமயபுரம், இங்கெல்லாம் போனால் ஒரு கோவிலில் நம்ம ஒரு 10 or 5 rupees கொடுத்து குளிக்க போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரூம்ஸும் ஏசி ரூம்ஸும் அப்படி தான் இருக்குது, நான் ஏசி ரூம்ஸும் அப்படி தான் இருக்கும். ஏசி ரூம்ஸுக்கு வந்து 500 rupees, நான் ஏசிக்கு வந்து 250 rupees. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் டைம் வந்தப்பையும் ஏசி ரூம்ஸ் தான் போட்டோம். இந்த டைமும் ஏசி ரூமே போட்டுக்கிட்டோம் நாங்கள். ஸ்டாண்டர்டுன்னு இல்லை, சரி ஒரு வேளை ஹீட்டாக இருந்தால் ஏசிலாம் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது தான். நான் ஏசி ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் என்ன பார்த்ததில்லை. அடுத்தது இப்போ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். ரொம்ப பைசா செலவு பண்ணி என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறக்காகவும், அப்புறம் நிறைய மாசாக ஒரு பஸ்ஸு, ஒரு ட்ரெயினு, இல்லை ஒரு 20-30 பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து வரோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாய் ஆசிரமம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரே பெரிய பெரிய ஹால் மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றா எல்லோரும் இங்கேயே இருந்துக்கலாம். இங்கே ஆசிரமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக அப்பார்ட்மெண்ட் மாதிரியே இருக்கும். பாருங்க இந்த பக்கத்து உள்ளெல்லாம் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா, நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, இங்கே வெயிட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இங்கே கடைகள் எல்லாமே இருக்கும். பாருங்க கடையெல்லாம் இருக்கும். மித்தபடி ஹோட்டல் ரூம்ஸ்க்கான ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இல்லைனாலும் மித்தபடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஹோட்டல் ரூம்னா ரூமை விட்டு வெளில வர முடியாது, வந்தாலும் நம்ம ரூமுக்குள்ளே போயிடணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாட்டில் எத்தனை மணி ஆனாலும் ஃபுல்லாக செக்யூரிட்டி சர்வீஸ், மெயின் கேட்டில் போலீஸ் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. உள்ளேயும் ஒரு ஒரு ரூம்ஸுக்குமே வந்து செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ நமக்கு எதாவது தேவை அப்படின்னாலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ரூம்ஸ்லாமும் பார்த்திங்கன்னா விண்டோலாம் கூட கிளாஸ் விண்டோலாம் கூட கிரில் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சேஃபாகவும் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து ஆஸ்ரம்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மல்லிகைப்பூ செடி. இங்கே பாருங்கள் சசின் வந்து எனக்கு எவ்வளோ மல்லிகைப்பூக்கு வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்கான்ட்டு. இப்போ நானும் வந்து மல்லிகைப்பூ செடியை உங்களுக்கு ஷூட் பண்ண போயிட்டுருக்கேன். ரொம்ப பெரிய செடி, வா பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய செடின்னு. ஸோ அந்த செடியில் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ பறித்து நம்ம கொஞ்சோண்டு, நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா முன்னாடியே வந்து பறித்து கட்டியாவது வச்சுருந்துருப்பேன். என்ன நூல் வேறு இல்லை, கிடைக்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஆனால் மல்லிகைப்பூ நல்லா வாசமாக இருக்குது. ஸோ நூல் இல்லைங்களே கட்டுறதுக்கு, சரி பறிச்சு கொண்டு வாங்க, பறிச்சு கொண்டு வாங்க, நம்ம முடிஞ்சதை வச்சுக்கலாம். அங்க இருக்கு, அங்க சைடுல போய் போதுமா? டேய் இது சரி, எங்க அங்க சைடு. இப்போ வந்து டைம் வந்து 12:00 ஆக போகுது, 11:30. நாங்கள் வந்து லேட்டாக வந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து மார்னிங் 10:00 ஓட ஃபினிஷ் ஆயிடுச்சு.
ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் லைட்டாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரூம்லேயே சாப்பிட்டோம், சாப்பிட்டு கிளம்பி வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக வெளியிலேயே போய் இங்கேயே லஞ்ச் டைம் இன்னும் ஒரு 1 hour கழிச்சா, இல்லை இல்லை இப்போவே லஞ்ச் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வெளியிலேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டுருக்கோம். வெளில போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சனி சிக்னாப்பூருக்கு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போகணும். அப்பா வழி நெடுக்க நிறைய மல்லிகை போச்சுருக்காங்க, நாங்கள் மல்லிகைப்பூலாம் பறிச்சிட்டோம். நான் வந்து நூல் கிடைக்காத காரணத்தினால் சாமி கயிறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ஏதோ கையில் கட்டுறது கலர் கலராக இருந்துச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நம்ம அதிலே மல்லிகைப்பூ கட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஸோ கோயிலில் போய் ஹோட்டலில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ண கேப்பில் தான் பூ கட்டணும், கட்டிட்டு நான் கட்டுறேன். நாம வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து சரி ஃப்ரீயா தானே இருக்குன்ட்டு நான் இங்கேயே பூவை கட்டிட்டு போலான்ட்டு நான் கட்டிட்டு இருக்கேன். இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா வந்து இப்பதான் என்கிட்ட கேட்டு போனாங்க ஹிந்தியில எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இப்பதான் கேட்டு போனாங்க. ஸோ நிறைய பேருக்கு பூ கட்டவே தெரியாது போல, அவங்க நம்ம கட்டுறதுலாம் வந்து ரொம்ப அவ்வளோதான் வந்து 5 to 10 minutes உள்ளே போய் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. கோவில் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, க்யூ இல்லை. ஸோ அப்படியே போக 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 அப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், இனிமேல் வண்டி ஏறி மறுபடியும் ரிட்டர்ன் சித்தடி போயிட வேண்டியதான். Thank you.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்மளோட சமாதி கோவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இருக்கிற இடம். வெளியில் வந்து நம்ம வந்து திருநீர் பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரலாம். இங்கே ஒரு வேப்ப மரமும் அதுக்கப்புறம் வந்து தீபமும் எரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து நம்மளால் உள்ளேருந்து போய் கேமராலாம் எடுக்க முடியாது. இது நாங்கள் வெளியிலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த வேப்ப மரத்தில் இருந்து விழுற இலை தான் வந்து கசக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நாங்கள் வந்தப்போ நாங்கள் வந்து நிறைய இலைகள்லாம் எடுத்தோம், எங்களுக்கும் அப்போ கசக்காத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அந்த இடம்தான் இது. இப்போ டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சனிசிக்னாப்பூர்லேருந்து வந்துட்டு ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு உள்ள கோவிலுக்குள்ளார துவாரகமாயி போயிட்டு அதுக்கப்புறம் சாவடி போயிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக வெளியில் வந்தோம். ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆரத்தியை வந்து அங்கேயே எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே நின்று பார்த்துட்டு நல்லா ஆரத்தி சவுண்ட் எல்லாம் வெளியில் கேட்போம். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டு முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக ஸ்ட்ரீட்டில் வந்து குங்குமம் அதுக்கப்புறம் செந்தூரெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ நாளைக்கு நாங்கள் கிளம்புறதுக்கு தேவையான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இங்கே சர்ச் பண்ணணும். அதனால தான் நாங்கள் இங்கே மெயினான பிளேஸ் கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் கிட்டக்க வெளியிலேயே இருக்கிறோம் மெயின் ரோட் மேலே. ஸோ இப்போ சர்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கான டிக்கெட் வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு போகணும். அதுதான் இனியோட வேலை. சரி ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ஆசிரமில் இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இருக்கிற பில்டிங்க்கு அப்படியே வந்து பின்னாடி சைடு. ஸோ நம்ம வந்து ஓன் வெஹிக்கிளெல்லாம் வரோம், இல்லை வந்து ஹையர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெஹிக்கிளை தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னாலும் வந்து பார்க் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு தங்கிட்டு போகிற மாதிரி சூப்பராக பார்க்கிங் ஸ்பேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பெருசாக இருக்குது, எல்லா பிளாக்கு பின்னாடியுமே நல்லா க்ளீனாக பெருசாக இருக்குது. அப்புறம் நமக்கும் வந்து போர் அடிக்கிற டைம்லாம் நைட்லாம் இப்படி வரலாம் வெளியில். அந்த பக்கம் வந்து முன்னாடி சைடு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன், பிளேயிங் பிளேஸ்லாம் இருக்கும். பேக் சைடு பில்டிங்கோட பேக் சைடு இந்த மாதிரி பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி 4 பிளாக் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ டாடா, பை பாய். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பிளாகில் நாளைக்கு பார்க்கலாம். பாய் சசின், பாய் சொல்லுங்கள்.